வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கும் வந்து ஒரு சிவில் வழக்கு தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாய்மொழி பாகப்பிரிவினை அப்படிங்கிற ஒரு சங்கதியை நீதிமன்றம் வந்து ஏற்குமா, வாய்மொழி பாகப்பிரிவினையின் அடிப்படையில் சொத்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி பண்ணும்பொழுது அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையை நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கணும், தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட் மற்றும் தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ரூல்ஸ் வந்து நத்தம் லேண்டுக்கு பொருந்துமா, ஆகிய விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கின் தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்றம் வந்து கடந்த 4/1/2023 தான் வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. இந்த வழக்கின் சுருக்கம் என்ன அப்படின்னா, மாயாண்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உரிமையில் நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டு போடுறாரு. அதாவது சொத்தின் உரிமையாளர் நான் என்று அறிவிக்கணும், அதே நேரத்தில் என் சொத்தின் அனுபவத்திற்கு பிரதிவாதிகள் இடஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு வழக்க போடுறாரு. வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவா சொத்து வந்து ஒரு நத்தம் லேண்டு, இந்த நத்தம் லேண்டானது என் வீட்டுக்கு பின்புறம் இருக்குது, இந்த லேண்டு வந்து எங்கள் அண்ணன் சாத்தையா அவர்களுக்கு பாத்தியப்பட்டது, கவர்மெண்ட்டு 1976 என் அண்ணன் சாத்தையா பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க, அதன் பிறகு எங்கள் குடும்பத்தில் ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டுச்சு, அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையில் இந்த தாவா சொத்தை என்னுடைய பாகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க, ஒதுக்கினதுக்கப்புறம் என் வீட்டின் கொல்லைப்புறமாக இந்த நத்தம் லேண்டை நான் வச்சு அனுஷ்டு வரேன், இந்த சொத்துக்கு தெற்கே வந்து பிரதிவாதிகள் வந்து குடியிருக்கிறாங்க, அவங்க சட்டவிரோதமாக இந்த லேண்டை வந்து ஆக்குப்பை பண்ணி ஃபென்சிங் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அதனால் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும், அதே நேரத்தில் என் சொத்து அனுபவத்திற்கு பிரதிவாதிகள் எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறார். இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் வந்து என்ன கட்சி பண்ணுறாங்கன்னா, வாதி அவரது வழக்குறையில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் போய், இந்த தாவா சொத்து வாதியினுடைய அனுபவத்தில் எந்த காலத்திலும் கிடையாது, இந்த தாவா சொத்து மிக நீண்ட காலமாக எங்களது அனுபவத்தில் இருக்குது, இந்த சொத்தானது நான் கிரயம் வாங்கின சொத்து, இந்த சொத்தை 1960 மற்றும் 1967 ஆகிய வருடங்களில் நான் பதிவு செய்யப்பட்ட ஒரு கிரயப்பத்திரம் மூலமாக கிரயம் வாங்கியிருக்கிறேன், அதுபோக 1983 உடையார் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து சாத்தையான வேறு ஒருவருக்கு ஒரு கிரயம் கொடுத்துருக்காங்க, அந்த கிரய ஆவணத்தின் சொத்து விவரத்தில் எல்கே மாலை போடும்போது இந்த சொத்து பிரதிவாதியான எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு காட்டியிருக்கிறாங்க, அதனால் இந்த சொத்தில் வாதிக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் எதிர் வழக்குறை போடுறாரு. இந்த வழக்கில் வாதி தரப்புள்ள அந்த மாயாண்டி அவர் தன்னை ஒரு சாட்சியாக விசாரிச்சுக்கிறாரு. அதுபோக 4 டாக்குமெண்ட்டை குறியீடு பண்ணுறாரு. ஒரு டாக்குமெண்ட் என்னென்னா, இந்த மாயாண்டியின் சகோதரர் சாத்தையா அவர்கள் பேருக்கு கொடுத்த பட்டா, ரெண்டாவது அடங்கல் நகல், அதுபோக 2 டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறாரு. இந்த பிரதிவாதிகள் தரப்பில் 3 சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க, 6 டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது. இந்த மொத்த வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதிக்கு ஆதரவாக சூட்டை டிகிரி பண்ணுறாங்க, அதனால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் வந்து ஃபஸ்ட்டு அப்பீல் போடுறாங்க, அந்த ஃபஸ்ட்டு அப்பீல் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுது. அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் செகண்ட் அப்பீலுக்கு வர்றாங்க. இந்த செகண்ட் அப்பீலுக்கு வந்தப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை முக்கியமாக வைக்கிறாரு அப்படின்னா, இந்த மாயாண்டி வந்து கீழ்கோட்டில் வாய்மொழி பாகப்பிரிவினையின் அடிப்படையில் தாவா சொத்து என் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கோரி டிக்ளரேஷன் கேட்டிருக்காரு, அதாவது நான் தான் சொத்தின் உரிமையாளர் என்று அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போது டிக்ளரேஷன் கேட்கும் பட்சத்தில் அந்த வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது என்பதையும், அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையில் தாவா சொத்து வாதி மாயாண்டியின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டது என்பதையும் நிரூபிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் சிங்கிள் டாக்குமெண்ட் தாக்கல் பண்ணலை, வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது அப்படிங்கிறத தகுந்த சாட்சியங்கள் மூலமாக நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கணும்,
ஆனால் மாயாண்டி அவரை தவிர வேறு ஒருவரையும் சாட்சியாக விசாரிக்கலை. அதனால் அவருக்கு டிக்ளரேஷன் வழங்கி கீழமை நீதிமன்றங்கள் இரண்டும் தவறு செய்துவிட்டது. அவர் வாய்மொழி பாகப்பிரிவினை நிரூபித்தாதான் அவருக்கு டிக்ளரேஷனே கிடைக்கும். ஆனால் ரெண்டு நீதிமன்றங்களும் சட்டவிரோதமாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த தீர்ப்புகளை ரத்து செஞ்சு இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற அப்பீலை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறது. இந்த வாதியான மாயாண்டி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதாடுறாரு அப்படின்னா, வாய்மொழி பாகப்பிரிவினை குறித்து கேள்வி கேட்பதற்கு இந்த பிரதிவாதிகளுக்கு எந்த அருகதையும் இல்லை. வாய்மொழி பாகப்பிரிவினை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, இந்த மாயாண்டியினுடைய சகோதரர் சாத்தையாக்கு தான் இருக்கே தவிர இந்த பிரதிவாதிகள் வந்து கேட்க முடியாது. ஏன்னா அந்த பிரதிவாதிகள் வந்து இந்த மாயாண்டியின் குடும்பத்தினர் கிடையாது, அவங்க தேர்ட் பார்ட்டி. அப்போது மாயாண்டியின் குடும்பத்தில் நடந்த வாய்மொழி பாகப்பிரிவினையை இவங்க கேள்வி கேட்பதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாயாண்டியின் சகோதரர் சாத்தையா பேருக்கு 1977 கவர்மெண்ட் பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவில் இவருக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் தமிழ்நாடு பட்டா பாஸ்புத்தக சட்டத்தின்படி இந்த பிரதிவாதிகள் வந்து தனி வழக்கு தான் தாக்கல் செய்யணுமே ஒழிய, இப்போ இந்த வழக்கில் வந்து அந்த பட்டாவை எதிர்த்து இவங்க கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இரண்டாவது வாதத்தை வைக்கிறாரு. மூன்றாவது வாதமாக என்ன வைக்கிறார் அப்படின்னா, இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ அப்ளைன்ஸ் அந்த மேல்முறையீடு செய்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் வாய்மொழி பாகப்பிரிவினையை நிரூபிக்கலை, வாய்மொழி பாகப்பிரிவினை அடிப்படையில் தாவா சொத்து இந்த மாயாண்டியின் பாகத்துக்கு கிடைத்தது என்பதையும் நிரூபிக்கலை. சரி, அதை உண்மை என்றே வைத்து கொண்டாலும் கூட நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை, ஏன்னா பொசன் இவர்கிட்ட தானே இருக்குது, அதனால் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடி அதற்கு ஆதரவாக பல தீர்ப்புகளை அவர் சுட்டி காட்டுறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்டுங்கிறது விவசாய நிலங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், நத்தம் லேண்டுக்கு பொருந்தாது. அதனால் மாயாண்டி தரப்பு வழக்கறிஞர் வந்து வச்ச வாதமான பட்டா பாஸ்புக் ஆக்டு பிரகாரம் இந்த சாத்தியா பேருக்கு கொடுத்த பட்டாவை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் தனி வழக்கு தான் தாக்கல் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்க முடியாது, நிராகரிக்கேன்னு சொல்லி அதை நிராகரிச்சிடுறார். இரண்டாவதாக, மாயாண்டி வந்து தனது சகோதரருக்கு பாத்தியப்பட்ட சொத்தை நாங்கள் வாய்மொழியாக பாகப்பிரிவினை பிரித்து கொண்டதன் அடிப்படையில் தன்னுடைய பாகத்துக்கு இந்த சொத்து ஒதுக்கினதாக சொல்லி டிக்ளரேஷன் கேட்குறாரு. அப்போ இவர் டிக்ளரேஷன் கேட்குறாரு அப்படின்னா, முதல்ல வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்ததை நிரூபிக்கணும். அப்படி வாய்மொழி பாகப்பிரிவினை தங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னு நிரூபிப்பதற்காக எந்த சாட்சியையும் இவர் விசாரிக்கலை. ரெண்டாவதாக, வாய்மொழி பாகப்பிரிவினில் தாவா சொத்து இவருக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படி ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதரவாகவும் எந்த டாக்குமெண்ட்டும் தாக்கல் செய்யலை. ஒருவர் டிக்ளரேஷன் கேட்குறாருன்னா முதல்ல அவருடைய டைட்டிலை நிரூபிக்கணும், அவருடைய சொத்தின் உரிமையை நிரூபிக்கணும். இங்கே சாத்தையாவுக்கு பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் சகோதரரான மாயாண்டி வழக்கு போட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காரு, இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் இருக்கா. அப்படி என்றால் முதல்ல இவருக்கு அந்த சொத்தின் உரிமை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். ஆனால் அந்த மாயாண்டி அவரை மட்டுமே சாட்சியாக விசாரித்திருக்காரே தவிர வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்ததை ஆதாரமாக காட்டுவதற்கு எந்த சாட்சியையும் விசாரிக்கலை, எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை. வாய்மொழி பாகப்பிரிவினை அடிப்படையில் தாவா சொத்து மாயாண்டிக்கு ஒதுக்கப்பட்டு அவர் அனுபவித்து வந்தார் என்பதை காட்டக்கூடிய எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யலை. அதனால் வாய்மொழி பாகப்பிரிவினையை மாயாண்டி வந்து நிரூபிக்கலை. அதை நிரூபித்தா மட்டும்தான் இவர் வந்து டிக்ளரேஷனை பற்றியே பேச முடியும். அப்படி நிரூபிக்காத பட்சத்தில் இவர் டிக்ளரேஷன் வந்து இவருக்கு கொடுக்கவே முடியாது. ஆனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் தவறுதலாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற அப்பீலை அலோவ் பண்ணி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. அப்போ இந்த வழக்கின் தீர்ப்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நீங்கள் வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்ததாக ஒரு வாதத்தை நீங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் வைக்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் தகுந்த ஆதாரம் மூலமாக நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்போ வாய்மொழி பாகப்பிரிவினை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வச்சுக்காங்க,
அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வாய்மொழி பாக பிரிவினைக்கு நம்ம இப்போ 2022 கொண்டு வழக்கு போடுறோம்னா 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த வாய்மொழி பாக பிரிவினையை நம்ம எப்படி நிரூபிப்பது அப்படின்னா அந்த வாய்மொழி பாக பிரிவினையில் கலந்து கொண்ட நபர்களை நீங்கள் ஒரு சாட்சியாக விசாரிக்கணும். ஒருவேளை வாய்மொழி பாக பிரிவினை உண்மையிலேயே நடந்து அந்தப்படி சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு நீங்கள் அனுஷ்டிட்டு வந்தீங்கன்னா அந்த சொத்து உங்கள் அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு காட்டுவதற்கான ஆதாரங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் வெறுமனையே வாய்மொழி பாக பிரிவினை நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி பண்ணுனா உங்களுக்கு நீதிமன்றத்தில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை. வாய்மொழி பாக பிரிவினையின் மூலமாக சொத்து எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி நீங்கள் வழக்கில் கட்சி பண்ணும்போது முதல்ல நீங்கள் அந்த வாய்மொழி பாக பிரிவினையை தகுந்த சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் மூலமாக நீங்கள் நீதிமன்றத்தை நிர்மித்தால் மட்டும்தான் அந்த வாய்மொழி பாக பிரிவினையை கோர்ட் அக்செப்ட் பண்ணும் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. இதைத்தான் அந்த தீர்ப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான தீர்ப்பு தான். கட்டாயமாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இதுபோல் வாய்மொழி பாக பிரிவினைன்னு சொல்லி வழக்கை நடத்துகிற வழக்காடிகளுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும். படித்து பாருங்கள். நன்றி.